கரூரிலே இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை ஆதரித்தும் அதற்கு எதிராக போலியாக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு இதுபோன்ற போராட்டங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு மெத்தனம் காட்டக்கூடாது. இவர்கள் வன்முறையை தூண்டுகிறார்கள், மக்களை துன்பாடுகிறார்கள். இவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து ஒரு பேரணி நடத்திவிட்டு அதோடு இன்று மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து அவரிடம் ஒரு மனு கொடுத்திருக்கின்றோம். அந்த மனுவிலே திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற மக்களை தவறாக பொய்ப்பிரச்சாரத்தை முன்னிறுத்தி குடியுரிமை சட்டத்தை பற்றி தவறாக சித்தரிக்கின்ற அந்த கட்சிகளை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் அதிலே வைத்திருக்கின்றோம். கலெக்டர் இப்பொழுது மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம். அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பது நடப்பதோடு அல்லாமல் முதலமைச்சரிடம் இதை கொண்டு சென்று இதுபோன்ற போராட்டங்களை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள். இதேபோல் இன்று தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. எனவே விரைவில் நடக்கின்ற கலெக்டர்களுடைய அந்த கூட்டத்திலே இது பற்றி ஒரு முடிவெடுக்கப்படும். இந்த போலி போராட்டங்கள் தடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நம்புகிறது. அது மட்டுமல்ல, குஜராத் மாநிலத்திலே ஏறக்குறைய 50% மேற்பட்ட முஸ்லீம் மக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலே எங்கும் கலவரமில்லை, எங்கும் போராட்டம் இல்லை, யாரும் எதிர்த்து போராட்டம் இல்லை. ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட போராட்டம்? ஒரு காலத்திலே குஜராத்தை கலவர பூமி என்று கூறிய தமிழக கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்று குஜராத் அமைதி பூங்காவாக திகழ்கிறது. ஆனால் தமிழகம்தான் இன்று கலவர பூமியாக மாறியிருக்கின்றது. அதற்கு காரணம் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய